ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையை, நீ எதை எதிர்பார்த்து இருக்கிறாயோ அது உன்னை தேடி வரப்போகிறது தங்கமி. நாளை விடியலில் உனக்கு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது, நிச்சயமாக வரப்போகிறது. ஆம் செல்லமி, இதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு, மன நிறைவோடு தூங்கு, நிம்மதியாக தூங்கு, மகிழ்ச்சியாக தூங்கு தங்கமி. அதற்குள் ஏன் இந்த குழப்பம், ஏன் இந்த தெளிவின்மை, எதை தேடிக்கொண்டு இருக்கிறாய் தங்கமே? அதுதான் நான் கூறிவிட்டேனே, நீ எதை எதிர்பார்த்து இருக்க போகிறாய் இருக்கிறாயோ அது உன்னை நாளை தேடி வரப்போகிறது என்று. உன்னுடைய நேரத்தை எதற்காக செலவழித்து கொண்டிருக்கிறாய்? தேவையற்றதுக்காக வேண்டாம். எது நடந்தாலும் என் சாயப்பா காரணத்தோடு தான் செய்கின்றார் என்று நினைக்க பழகு. நிச்சயம் நிம்மதிக்கு வழி கிடைக்கும். மனதை ஒருநிலைப்படுத்தி நிம்மதியை தொலைத்ததற்கு நீதான் காரணம். எப்போதும் எதை பற்றியாவது உன் புத்தியில் யோசித்து யோசித்து அதற்காக ஆளுமையை கொடுத்து விட்டாய். முதலில் அதை தூக்கேறி உன் அன்பை நான் உணர்வேன் தங்கமே. கலங்கடிக்கும் எண்ணங்களை விட்டுட்டு சாயப்பா என்னையும் என் உறவுகளையும் சந்தோஷமாக வாழ அருள் புரியுங்கள் என்று மட்டும் கேட்டுப்பார். எல்லா கலக்கங்களும் காணாமல் போய்விடும். செய்து பாரேன், கவலை வேண்டாம். உன்னிடம் பறிக்கப்பட்டதையும் உன்னால் இழக்கப்பட்டதையும் மீட்டு தருவேன். நோய் நொடியில்லாமல் நல்ல வாழ்க்கையை பெறுவாய். இவை உனக்காக எழுதப்பட்ட வார்த்தைகள் தங்கமே. உன்னுடைய கண்ணீரை துடைக்க நான் இருக்கிறேன். யாரும் இல்லாமல் தனித்து விடப்பட்டோமே என்று மட்டும் கலங்காதே. நீ தனித்திருந்தாலும் தன்மானத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், கவலை வேண்டாம். உன் கைகளை பிடித்து விட்டேன், உன் கைகளை பிடித்து கொண்டுதான் இருக்கிறேன், புலம்ப விடமாட்டேன். மனதில் எந்த குழப்பமும் வேண்டாம். மனதிற்கு ஏற்ற வரத்துடன் உன்னை கைகோர்க்க வைப்பேன். உன் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக போகிறது. என் நாமத்தை எப்ப நீ சொல்ல ஆரம்பித்தாயோ, என் கதைகளை எப்ப கேட்க ஆரம்பித்தாயோ, என் பாடலை எப்போ பாட ஆரம்பித்தாயோ அப்பது முதலே ஆரம்பித்து விட்டேன். உன் வாழ்க்கையை ஒரு இயல்பான வாழ்க்கைக்கும் நிம்மதியான வாழ்க்கைக்கும் எடுத்து செல்வதற்கு உன்னுடைய எல்லா பொறுப்புகளும் கடமைகளும் இனி என்னுடையது தங்கமே. நல்ல வாய்ப்புகள் உன்னை தேடி வரப்போகிறது. உனக்கானது உன்னை தேடி வரப்போகிறது. உனக்கான ஒன்று உன் கையில் கிடைக்கப் போகிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்புகளை உங்கள் சாயப்பா நான் தரப்போகிறேன். வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை சரியாக பயன்படுத்திக்கொள். கஷ்டங்களையும் துயரங்களையும் நினைத்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எந்தவித முன்னேற்றத்தையும் யாராலும் பார்க்கவே முடியாது, அடையவும் முடியாது. கிடைக்கும் சிறிய வாய்ப்பு தான் நாளை மிகப்பெரிய வெற்றியை தரும். வாய்ப்பு என்பது வடை மாதிரி. நாம தான் காக்கா போல தேடி போய் பிடிக்கணும். எதுவும் வீடு தேடி வரும்னு காத்திருக்க கூடாது. சந்தர்ப்பங்கள் என்பது சிதறிப்போய்தான் கிடைக்கும், சிதறிப்போய்தான் கிடக்கும். சரியான வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டோம் என்றால் அது உன்னுடைய வெற்றியை நோக்கித்தான் கூட்டிட்டு போகும், உன்னுடைய வெற்றியை நோக்கித்தான் கூட்டிட்டு போகும். நீ முதல்ல தைரியமாக இரு. கோளையிலிருந்து விடுபட்டு விடு, பயத்திலிருந்து விடுபட்டு விடு, வெளியில் வா. முதலில் வாய்ப்பு தன்னால் வரும். உன்னுடைய என் மீதான நம்பிக்கையும் விசுவாசம் என்றும் உறுதி கொண்ட நிலையில் உள்ளது. அது என்றும் மாறாது. அதனால் நீ எதற்கும் தயங்கக்கூடாது, பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, துணிச்சலோடு இருக்க வேண்டும். அதனால் நீ எதற்கும் தயங்காதே, கலங்காதே. எத்தனை நாட்களுக்கு பிறகு சிலருடன் நீ பேசினாலும் பாசம் அவர்களிடம் அப்படியே தான் இருக்கும். விட்டுட்டு போய்விடுமா? அப்படிப்பட்ட ஒரு இரு உறவு குடைப்பது வரம்தான். அந்த உறவை பத்திரமாக கைப்பிடித்துக்கொள். வீழ்ந்தால் தன்னை தூக்கிவிட யாருமில்லை என்று உணர்ந்தவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் யோசித்து வைப்பார்கள். வாழ்க்கையில் நாம் நிறைய கஷ்டப்பட்டு விட்டோம். கடன் சுமை, கல்யாணத்தடை, நோய் பிரச்சனை, பிரிந்து சென்றவர், உறவு பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை. உண்மைதானே? எதை பற்றியும் கவலைப்படாதே. பிரச்சனையை நினைத்து கவலைப்பட்டால் அதற்குரிய முடிவு கிடைக்காமலேயே போய்விடும் தங்கமே, கிடைக்காமலேயே போய்விடும். முடிவு வேண்டும்னா அதற்கான தீர்வுக்கு யோசித்து செய்யும்போது ஏதாவது ஒரு வகையில் வாய்ப்பு கிடைக்க செய்யும். அந்த வாய்ப்பைத்தான் கவனமாக பயன்படுத்திக்கிடணும். ஒரு முறை கிடைத்த வாய்ப்பு உனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிடணும்.
அந்த வாய்ப்பை நழுவ விட்டுவிடக்கூடாது. உன்னை எந்த நேரத்திலும் நான் கைவிட மாட்டேன். அதனால் என் பக்கபலமாக என் துணையோடு எதை வேண்டுமானாலும் செய், நல்லதை செய். உன்னால் நிழலாக நான் இருக்கும்போது நீ பயப்படக்கூடாது. ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன் கூடவே வந்து கொண்டிருப்பேன். அதனால் உன் சாயப்பா சொல்வதை கேள். உனக்கு வரும் வாய்ப்பை வரமாக நினைத்து பயன்படுத்திக்கோ. மனிதனுடைய திறமையும் ஆற்றலும் பெரிதே அல்ல. ஒரு சந்தர்ப்பம்தான் அவரை பிரகாசிக்க வைக்கும். கடவுள்னா வரம் எல்லாம் தரமாட்டார். வாய்ப்பு ஏதாவது சந்தர்ப்பம் மட்டும்தான் தருவார். உண்மைதானே? சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை வரமாக்குவதோ சாபமாக்குவதோ உன் கையில் தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட வாய்ப்பை நழுவ விடாதே. கடமையை செய். உன் லட்சியத்தை சாதித்துக்கொள். சோகத்தை தாங்கிக்கொள். போராட்டத்தை வென்று காட்டு. அந்த கணமே செல்வமே, அக்கணமே உன் வாழ்க்கை பயணம் எப்படி செல்லும்? பஞ்சுமத்தையில் அமர்ந்து உட்கார்ந்து செல்வது போல் இருக்கும். உன்னுடன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்காக நான் சொல்லுமாறு அசரீதியாக கேட்டால் உனக்கு நான் தான் அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததாக நினைத்துக்கொள். அதை புரிந்து பயன்படுத்திக்கொள். வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாமல் மட்டும் இருக்காது. வேதனையிலிருந்து மீட்கத்தான் நான் வந்துள்ளேனே. இந்த செய்தி, இந்த பதிவு எப்போது உன் காதால் கேட்கப்படுகிறதோ அப்போதே உனக்குள்ள வேதனைகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் நீ விடுதலை பெற்று விடுவாய். மனதிலிருந்து கெட்ட நிகழ்வுகளிலிருந்து வெளியே வந்து விடுவாய். இதை உறுதியாக நம்பு தங்கமே. இந்த செய்தி கேட்டதும் உனக்கு உன் சாயப்பா உன்னையும் உன் குடும்பத்தையும் அன்போடு பாதுகாப்பேன். நீ இதுவரை பிரச்சனைகள், கடன்கள், கவலைகள், நோய்கள், வேதனைகள் என்ற கடலில் கழுத்தளவு மூழ்கியிருந்தாய். வேதனை என்ற படுகுழியில் ஆழமாக விழுந்துள்ளாய். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே. நீ அமைதியாக மட்டும் இரு. பொறுமையை மட்டும் கடைபிடிச்சுக்கோ. நம்பிக்கையோடு என்னை வழிபட்டு கொண்டே இரு. உன்னுடைய கவலையை விட்டு ஒழித்து விடுவேன். உன் துக்க நாட்கள் முடிந்துவிடும். என் மீது நம்பிக்கை வைத்து விசுவாசம் கொண்டு விடு. நீ விரைவில் அனைத்து இன்பங்களும் பெற்று விடுவாய். என் மீது உனக்கு இருக்கும் அளவு கடந்த பக்தியை நினைத்து நான் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். ஆம் செல்லமே, நாளை நீ எதை எதிர்பார்த்து இருப்பாய் என்று இப்போதே உன் கண் தேடுகிறது. நீ எதை எதிர்பார்த்து இருந்தாயோ இருக்கிறாயோ அது உன்னை தேடி வரும். உன் கண்முன்னே வந்து நிற்கும். உனக்கானது உன் கையில் கிடைக்கும். நீ என்ன எதிர்பார்த்து கொண்டிருந்தாயோ அவரவர்களுக்குள்ள எதிர்பார்ப்பு நிச்சயமாக தேடி வரப்போகிறது. நம்பு தங்கமே. நம்பினால்தான் வாழ்க்கை. சாயப்பா கூறுவது உண்மை என்று நம்பு. உறுதியாக நடக்கும். ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.